நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய காலையமட நிகழ்ச்சியின் முதலில் இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் பிறகு தின ராசி பலன்களை பற்றியும் பார்ப்போம். இன்றைய தினம் பிளவ வருஷம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி ஏப்ரல் 11, 11/4/2022 திங்கட்கிழமை. இன்றைய தினம் தசமி திதி. நாளை விடியற்காலை 4:30 வரை தசமி திதி, அதன் பிறகு ஏகாதசி திதி. பூசம் நட்சத்திரம் காலை 6:51 வரை பூசம் நட்சத்திரம், அதன் பிறகு ஆயுள்யம் நட்சத்திரம். திருத்தி நாம் யுகம் தைத்துலாக்கரணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. பூசமும் ஆயுள்யமும் திங்கக்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆகவே திங்கக்கிழமையான இன்றைய தினம் நாள் முழுதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் ஆயுள்யம் நட்சத்திரமாக தசமி திதியாக இருப்பதனால் இன்றைய தினம் தர்மராஜ தசமி, தர்மராஜர் அவதாரம் செய்த தினம், அதாவது யுதிஷ்டன் அவதாரம் செய்த தினம். இன்றைய தினம் நாகதோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. இன்றைய தினம் ஆயுள்யம் நட்சத்திரமாக இருப்பதனால் நவகிரக சாந்திகள் செய்வதற்கு, உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட நவகிரக தோஷங்கள் இருந்தாலும் அதற்கான பரிகாரங்களாக நவகிரக சாந்தி செய்வதற்கு, புதிதாக வாகனத்தை வாங்கி அதில் ஏறுவதற்கு, ஆயுதம் பயில்வதற்கு, வாசு பூஜை செய்வதற்கு, கிணறு வெட்டுவதற்கு, போர் போடுவதற்கு ஏற்ற தினம். இன்றைய தினம் ஜலராசியிலே சந்திரன் இருப்பதனால் கிணறு வெட்டினாலும் போர் போட்டாலும் சூயான குடிநீர் கிடைக்கும் என்று இருக்கிறது. இன்றைய தினம் மாங்கல்யம் செய்வதற்கு, மந்திர பிரயோகங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாகவே இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினம் பொதுவாக அவசியமான நல்ல காரியங்களை செய்யலாம், எந்த தோஷங்களும் ஏற்படுத்தாது. அடுத்து இன்றைய தினம் ராகு காலம். இன்றைய ராகு காலம் காலை 7:30 பிறகு 9 மணி வரை யமகண்டம், காலை 10:30 பிறகு நண்பகல் 12 மணி வரை சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசி தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்குது, அதுவும் முக்கியம். தனுசு ராசியிலே பிறந்து உத்திராடத்திலே பிறந்தவர்களுக்கு அதிகமான சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. உத்திராடத்திலே பிறந்தவர்கள் இன்றைய தினம் கணபதியை விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும், அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷம் விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். இன்றைய தினம் விதைத்தாரண நட்சத்திரங்கள் உத்திராடம் உத்திரமிக்கிறதுக்கே இந்த 3 நட்சத்திரங்கள் விதைத்தார் அவர்கள் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு எந்தமான தோஷம் ஏற்படுத்தாது. இன்றைய தினம் சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 6:08 பிறகு 7:08 வரை, பகல் 12:17 பிறகு நண்பகல் 2:08 வரை, மாலை 6:08 பிறகு 9:08 வரை. இந்த சுபகோரை நல்ல நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இன்றைய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கிறது, புதிய முயற்சிகளை செய்யலாம். ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவை என்றால் உங்கள் ராசியில் புதன் இருக்கிறார், புத்திசாலத்தனத்துடன் செயல்படுவீர்கள். ஆனால் ஆரோக்கியத்தில் நரம்பு சம்பந்தப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் வந்து அதன் பிறகு சரியாகும். குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேசணும், தேவையற்ற வாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. குழந்தைகள் விஷயமாக செலவினங்களாகும், அந்த செலவுகள் சுப செலவாகவே இருக்கும். ரிஷப ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார், புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக செலவு செய்வதற்கு ஏற்றதனமாக இருக்கிறது. குடும்பத்திலே செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும், குடும்பத்தில் உங்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் செலவினங்கள் கூடி வரும், அதற்குரிய வருமானங்களும் தேடி வரும். தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்யலாம், அதற்குரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருப்பது லாப நோக்கத்துடன் செல்லப்பட்டதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், பழைய பாக்கியங்கள் வசூலாகும், அரசாங்க ஆதரவு முழுமையாக கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைய முடியும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார், ஆகவே கால தாமதம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் சிறிது காலதாமதமாகும், இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக கிடைக்கும். கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிநாதன் சந்திரன், இன்றைய தினத்தில் நீங்கள் எடுத்த காரியங்கள்லாம் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் ஆட்சி பெற்றிருக்கிறார், ஆகவே தெய்வபலம் முழுமையாக இருக்கிறது. எடுத்த காரியத்தில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பதால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது, ஆகவே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்வீர்கள், அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். லாபசந்தத்தில் ராகுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொண்டு உங்களை வாழ்த்துவார்கள். சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பதனால் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் சிறிது தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும், இருந்தாலும் பழைய பாக்கிகள் வசூலாகும், தெய்வரல் முழுமையாக இருக்கிறது, தனப்பிராப்தியும் நன்றாக இருக்கிறது. தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும், அலைச்சலுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும், அதன் மூலமாக சந்தோஷப்படுவீர்கள். ஆனால் செலவினங்களும் மிக அதிகமாகவே இருக்கும்.
கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 8 இடத்தில் இருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. குடும்பத்திலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. குழந்தைகளின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாக இருக்கும். மாணவர்கள் கருத்தூன்றி படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். 6 இடத்திலே உங்களுக்கு செவ்வாய், சுக்கரன், குரு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே காரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. இளைய மூத்த சகோதரர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். துளாராசிரியர் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் அனுசனையாக நடந்து கொண்டு எல்லோரிடமும் அனுசனையாக நடந்து கொண்டு நல்ல பெயரை வாங்குவீர்கள். புகழ் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. 7 இடத்தில் புதன் இருப்பது உங்களை விட உங்கள் மனைவி புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டு உங்களுக்கு நல்ல அறிவுரைகள் வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டு நீங்களும் வெற்றியை பெறுவீர்கள். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். இரவு நேர பயணங்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சிவாய் உங்கள் ராசிக்கு 4 இடத்தில் இருப்பது தெய்வபக்தி செயல்பாடுகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் ராகுபவன் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மனைவின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். இன்றைய தினம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதற்கான முகாந்திரங்கள் இன்றைய தினம் தெரியும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கு நல்ல யோகம் இருக்கிறது. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 2 இடத்தில் சனி பகவான் இருப்பது டஸ்ட் அலர்ஜி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அதிகமான குப்பைகள் இருக்கிற இடத்தில் போகாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 4 இடத்தில் சூரியன் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தந்தையின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கிறார். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கும் வாகனங்கள் வாங்குவதற்கும் ஏற்ற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2 இடத்திலே சூரியன் இருக்கிறார். தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தையின் வழியாக நல்ல வரவு காத்திருக்கிறது. தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 3 இடத்தில் புதன் இருக்கிறார். இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். வருமானம் இருந்தாலும் செலவினங்களும் சரியாக இருப்பதனால் வரவுக்கும் செலவுக்கும் சரியாகவே இருக்கும். இன்றைய தினம் 2 இடத்தில் புதன் இருப்பது மனைவியால் தனலாபம் இருக்கிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இன்றைய தினம் ஒரு சுபிட்சமான தினமாகவே அமைகிறது. வருகின்ற ஏப்ரல் மாதம் 13 தேதி குரு பெயர்ச்சி. அன்றைய தினம் பங்குனி 30/13/2022 புதன்கிழமை என்று பகல் 3:49 குரு பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். இந்த சஞ்சாரம் செய்வதனால் நல்ல பலன்கள் கிடைப்பவர்களுக்கு மிக நல்ல பலன்கள் கிடைப்பதற்காகவும், கெடு பலன்கள் நடப்பவர்களுக்கு கெடு பலன்கள் குறைந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்காகவும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்காகவும், சிறப்பு யாகங்கள், சேலம் பட்டைக்கோள் ஆஞ்சநேயர் கோளுக்கு எதிரில் இருக்கின்ற ஸ்ரீ பிரசவ வரதாசமி தேவஸ்தான வசந்த மண்டபத்தில் நடைபெறிருக்கிறது. அந்த வசந்த மண்டபத்தில் சரியாக 3:49 கூடுவது, மகா சங்கல்பத்துடன் பூஜை செய்வதற்கு ஏற்றபடி கூடுவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினத்தில் குரு பயிற்சியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும், அனைத்து மாணவர்களுக்கும் பேனா ஒன்று, அதாவது லக்ஷ்மி குபேரன் லக்ஷ்மி ஹைகிரவர் பூஜை செய்த பேனா ஒன்று இலவசமாக வழங்கப்படும். மற்றும் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் நடப்பதற்காக கையிருப்பு இருக்கின்ற வரை நமக்கு கங்கணம் ஒன்று கொடுக்கப்படும். அதாவது பூஜித்த கங்கணம், அதை கட்டி கொண்டால் விரைவில் திருமணம் கைகூடும் என்றிருக்கிறது. ஆகவே அதை கட்டிக்கொள்வதற்காக, அதை கங்கணத்தை வாங்கிக் கொள்வதற்காகவும் வரலாம். நீங்கள் அன்றைய தினத்தில் சங்கல்பத்துடன், அதாவது மகா சங்கல்பம் குரு பயிற்சியின் போதே ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த குரு பயிற்சியின் போதே நடக்கின்ற மகா சங்கல்பத்தில் அனைவரும் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பானது. அனைவருக்கும் அனுமதி இலவசம். இவ்வாறாக இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் தின ராசி பலன்களை பற்றியும் பார்த்தோம். நாளை மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.